ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓமேக்கர்ஸ் மேஜிக். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா மலைக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னேன். ஸோ வந்ததுக்கப்புறம் என்னென்ன அவங்க என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா வாழைக்கிழமை போயிட்டு சண்டே நைட்டு வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி தான் வந்தாங்க. திரும்ப அதேமாரியே வந்து சூரத்தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்தாங்களே. ஸோ ட்ராவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக நல்லா சாமி பார்த்தாச்சு, ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது. ஸோ நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மாலையை வந்து வீட்டுக்கு வந்து கயிட்டி வைக்கணும். பார்த்தீங்கன்னா பாப்பா போட்டதுனால பாப்பாவே வந்து கயிட்டி அதை ஒரு சொம்பில் ஒரு தண்ணியில் வந்து அதை போட்டு வச்சிடணும். ஸோ இதை நாளைக்கு வந்து கழுவி நம்ம திரும்ப மேலே எடுத்து வைக்கணும் எல்லாமே. ஸோ எப்பப்பெல்லாம் அவர் போயிட்டு வராரோ எல்லா துணியும் திரும்ப தோய்ச்சி எல்லாத்தையுமே இந்த சாமி ரூமுக்கு மேலே பரணை இருக்குது அதில் கழுவி எல்லாத்தையுமே வந்து ஒரு க்ளீனான பையில் போட்டு எடுத்து வச்சுருவேன். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதம் எல்லாத்தையுமே வச்சு இப்போ நம்ம படைக்கணும். ஒன்று வந்ததுமே ஒரு தடவை படைச்சிடணும். ஸோ பிரசாதம் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து ஐயப்பன் கோயில் சாமியில் ரொம்ப ஃபேமஸ். இது பார்த்திங்கன்னா வந்து அரிசி நல்லா ஊற வச்சுருக்காங்க அந்த வெள்ளத்து பாகில், ரொம்ப சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான பிரசாதம். ப்ளஸ் வந்து அந்த அப்பம் இருக்குல்ல, அது இது ரெண்டு தான் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஐயப்பன் கோயிலில். அது இல்லாமல் நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அல்வா, வர வழியில் வரும்போது வாங்கிட்டு வர்றது. அப்புறம் அங்கே தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா குமுளியில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்றதுனால தேங்காய் எண்ணெய் எப்பயுமே வாங்கிட்டு வருவார். ஸோ அப்புறம் வந்து அங்கே மஸ்கோ தல்வா அந்த மாதிரிலாமும் கிடைக்கும். என்னென்னலாம் அங்கே ஃபேமஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் டீ தூள், காஃபி தூள் அந்த மாதிரிலாம் வந்து அங்கே நல்லா கிடைக்கும், நல்லா பியூர் ஒரிஜினலாகவே கிடைக்கும். அங்கே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் குமுளி பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் கேரளா பார்டர், அதனால் வந்து அங்கே நல்லா வந்து கிடைக்கும். இந்த அரிசி வந்து அவங்க அங்கே போயிட்டு கொஞ்சமாக அந்த சாமிக்கு படைச்சது எடுத்து தருவாங்க. ஸோ இதை நம்ம பொங்கல் வச்சு நம்ம வீட்டுக்கு செஞ்சு சாப்பிட்ணும், இது கூட கொஞ்சம் அரிசி போட்டு சாப்பிட்ணும். அப்புறம் அங்கேருந்து வந்து பிரசாதம், அதாவது சந்தனம் குங்குமம் எல்லாமே அங்கே கொடுக்குற சந்தனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். அப்புறம் வர வழியில் வந்து பழனி இருக்கிறதுனால பழனி பஞ்சாமிரதமும் வாங்கிட்டு வந்தார். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்பைசஸ் இந்த மாதிரிலாமும் வாங்கிட்டு வருவார். இது பார்த்திங்கன்னா நான் வருஷம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ஹோம்மேட் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்தார், சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட். நான் சொன்ன மாதிரியே வந்து திருநெல்வேலி அல்வா வந்து வர வழியில் கிடைக்குன்றதுனால அது வாங்கிட்டு வந்தது. சிப்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே பியூர் வந்து கோகனட் ஆயிலில் வந்து பண்ண சிப்ஸே நமக்கு கிடைக்கும், 350 ருபீஸ் போல் இருக்கும் 1 kg. இது எல்லாமே பிரியாணி ஸ்பைசஸ், இது எல்லாத்தையும் நான் நல்லா காய வச்சு வெயிலில் வந்து காய வச்சு நல்லா ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். இது 1 இயருக்கு நான் வந்து இது ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்கும், அதுவே இன்னும் மீறும். ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோவா இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ண மாட்டோம், கம்மியாக தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் இல்லாமல் ஏலக்காய் மிளகு வந்து குமுளியில் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ரேட்டும் ஓரளவு ஓகேவாக இருக்கும். ஏலக்காய் பார்த்திங்கன்னா 1200 ரூபா ஒரு கிலோ, நாங்கள் 200 தான் வாங்கினோமே, இதுவே நான் 1 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணிப்பேன். மிளகு வந்து 1 கிலோ 700 ரூபா, 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. இந்த 1/2 கிலோ மிளகையே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி வச்சுக்கோம், ஒரு 6 மாதத்துக்கு வரும் கண்டிப்பாக எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம், சோம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரெஷ் ஸ்பைசஸாக கிடைக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாமும் வாங்கிட்டு வந்தார். சிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன், நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கோகோனட் மில்க், அந்த கோகோனட் எண்ணெயோட வாசனை. பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் வந்து விளையாட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்தார், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நல்லா நான் காய வச்சு நல்லா ஒரு டைட்டான பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் நிறைய நாள் வந்து வரும் கெட்டு போகாமல். ஸோ அங்கே குமுளியில் இருந்த கடை ஒன்று வந்து மட்டும் லைட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு வந்தார். நான் இங்கே அங்கே குமுளியில் பார்த்திங்கன்னா நிறைய கடை வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா, எல்லாமே பியூர் ஒரிஜினலாக கிடைக்கும், அங்கே கிடைக்காத பொருளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. தேங்காய் எண்ணெயும் வந்து 100% பியூராக கிடைக்கிறதும் இருக்குது, அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷாப் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கிடைக்கும், அங்கே என்னென்ன அங்கே எல்லா பொருளுமே கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. காசு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், நமக்கு எல்லா குவாலிட்டியான பொருளும் வந்து அங்கே நல்லா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப்பமாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.